ஹலோ மக்களை அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏல கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான ரிசல்ட்டு, ஸோ குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான ரிசல்ட்டுக்காக கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 900,000 தேர்வர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சார்பாக என்ன மிக இன்ப அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தீபாவளிக்கு முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு வெளியிட போகிறதா சில தகவல்கள் இருக்குது. ஸோ தீபாவளிக்கு பின்னாடி வெளியிடுறதை விட தீபாவளிக்கு முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான முடிவுகளை நாம் அதிகாரப்பூர்வ இணையதளமான டிஎன்பிஎஸ்சியோடைய tnpsc.gov.in அந்த இணையதளத்தில் போயிட்டு சென்று பார்த்துக்கொள்ள இயலும், ஓகேங்களா. ஸோ குரூப் டூ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதிய மாற்றங்கள், அந்த புதிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இடஒதுக்கீட்டில் புதிய மாற்றங்கள். ஸோ பெண்களுக்குண்டான இடஒதுக்கீட்டில் 30% முன்பாக கொடுக்கறதுக்கு பதிலாக பின்பாக கொடுக்கலாம் அப்படின்ற இடஒதுக்கீட்டின் படி ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்க. அதுவும் அதிகபட்சமாக இன்னும் ஓரிரு தினங்களில், இன்று இல்லைனா நாளை மாலைக்குள்ளார ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். என்ன மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் நீங்கள் மெயின்ஸுக்கு போக முடியும் அப்படின்றத பற்றி தான். ஜிடிஆர் தான் 140, பிஎஸ்டிஎம் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் 130. ஸோ பிசிஆருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 135 மெயின்ஸுக்கு போகிறதுக்கு, பிஎஸ்டிஎம் கையில் வச்சுருந்தீங்கன்னா 125. ஸோ பிசி முஸ்லீமாக இருந்தால் அவங்களுக்கு மெயின்ஸுக்கு போகிறதுக்கு 130, பிஎஸ்டிஎம் கையில் வச்சுருந்தீங்கன்னா 115. ஸோ எம்பிசி மற்றும் டிஎன்சி இருந்தால் கட் ஆஃப் மதிப்பெண்கள் 128, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தால் 116. ஸோ எஸ்சியாக இருந்தால் கட் ஆஃப் மதிப்பெண்கள் மெயின்ஸுக்கு போகிறதுக்கு 125, பிஎஸ்டிஎம் கையில் வச்சுருந்தீங்கன்னா 110. எஸ்சி ஏவாக இருந்தால் கட் ஆஃப் மதிப்பெண்கள் 120, பிஎஸ்டிஎம் கையில் வச்சுருந்தீங்கன்னா 90 மதிப்பெண்கள் பெற்றால் கூட போக முடியும். எஸ்டியாக இருந்தால் 115 மதிப்பெண்கள் கட் ஆஃப் மதிப்பெண்கள், பிஎஸ்டிஎம்னா 90 மதிப்பெண்கள் இருந்தால் உங்களால் போக முடியும். பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மேன் அந்த மாதிரி பிடபிள்யூடியாக இருந்தால் 95, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா 90. டெஸ்டியூட்டோட வந்தாலும் 90 எடுத்தாலே போக முடியும், பிஎஸ்டிஎம் இருந்தாலும் ஒரு 2 மதிப்பெண்கள் குறையும். ஸோ டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தாலும் சரி அதே தான், 90 இருந்தாலே போதும் அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள், அது இருந்தாலே அவங்களால மெயின்ஸுக்கு போக முடியும். ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.